ஞானமாகிய நீரை பருக அவர்களுக்கு அளித்தேன், அவர்களில் அது தளர்வுறாமல் நிலைத்திருக்கும், அது அவர்களை எக்காலத்திலும் மேம்படுத்தும். அல்லேலூயா. சீராக்கின் ஞான புத்தகம் 15:3-4 முடிய உள்ள இறைவசனங்கள். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியிலும் உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழலிலிருந்து முழு விடுதலை பெற்றுக்கொள்ளவும், தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிபூர்ண உடல் சுகம் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருக்குள் நித்திலை பார்தலை பெறுகின்றவர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் திருமதி எட்வர்டு ஜோசப் அவர்களுடைய ஆண்மையிலை பார்தலுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பு காலத்தில் நாம் இருக்கிறோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு சம்பவத்தை கண்ட அல்லது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அனுபவித்த சீடர்கள் இயேசுவை குறித்த செய்தியை எல்லா திசைகளுக்கும் எடுத்து சென்று இயேசுவை குறித்து அதிகமாய் அவர்கள் பேசுகின்றார்கள். சீடர்கள் இப்படியாய் அறிவிப்பதை உணர்கின்ற மக்கள், குறிப்பாக யூதர்கள், உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், இன்றைய முதல் வாசகத்தில் இந்த சொல்லாடல் கையாளப்படுகிறது, அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் அப்போஸ்தலரிடம் சென்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே சொல்லுகிறார்கள், நீங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு மனம் மாறுங்கள், அவரை ஆண்டவர் மெசியா என ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கடவுள் இயேசுவை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். இவர் மட்டுமே உயிருள்ள கடவுள், நம் எல்லாருக்குள்ளும் உயிராயிருக்கிற கடவுள். எனவே இந்த கடவுள்தான் ஆண்டவர் மெசியா என நாமும் நம்புவோம். இந்த இயேசு உயிர்த்தது போல் நம்மையும் இன்றைய சூழலிலிருந்து உயிர்ப்பிப்பார் என்கின்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழ்க்கையை கொண்டாடுவோம். தூய மறுநிகழ்வை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைவுருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் வீராக்கு. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிழிறைவனாயே என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனம் மாறுங்கள். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 36-41 முடிய. பெந்தேகோஸ்து நாளில் பேதுரு ஈதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதாக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண் நோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 11-18 முடிய. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வான தூதரை அவர் கண்டார்.
இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று மகதலா மரியா அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரையே தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல வருகிறேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்மை பொறுத்தவரையில் உயிர்ப்பு காலம் அல்லது பாஸ்கா காலத்தின் முதல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் இருக்கின்றோம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இன்று மிக முக்கியமான நாள். இன்று இந்தியாவில் ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவை குறித்த கருத்துக்கள் பேசப்படுகிறது என்று சொன்னால், அல்லது இன்றளவு இந்தியாவில் இத்தகைய கருத்தியல்கள் உயிரோட்டம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமானவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் இன்று அவருடைய 129வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நேற்றைய தினம், நேற்றைய முந்தின தினம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு அளித்த செய்தியில், இந்த நாள் வெகு விமரிசையாக கடந்த ஆண்டுகளைப் போல் கொண்டாடப்பட மாட்டாது, மாறாக அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் தலைவருக்கு மாலை அறிவித்து சிறப்பு செய்வார்கள் என்று சொல்லி அறிவிப்பு செய்திருந்தார். எது எதுவாக இருந்தாலும் இன்று இந்தியா நம்முடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான, ஏன் இந்திய அரசே ஏற்றுக்கொண்ட தலை சிறந்த இந்தியன் என்கின்ற விருதை 2012ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்து கௌரவித்தது. அவருடைய பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்குவதில் மிக மிக முக்கியமானவர். எனவே தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இன்று நாம் ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், இதை முழுவதுமாய் இந்தியா முழுவதற்குமாய் அதை கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னால் அது மிகையாகாது. பல விருதுகளுக்கும் பல அங்கீகாரங்களுக்கும் சொந்தமானவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். 1956 ஒரு விருது அவருக்கு அளிக்கப்பட்டது. 1990 பாரத ரத்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு தலை சிறந்த இந்தியன் என்கின்ற விருது அவருக்கு அளிக்கப்பட்டது. இப்படி பல அங்கீகாரங்களையும் பல உயரிய விருதுகளையும் பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னால் அது மிகையாக. அன்புக்குரியவர்களே, 68 முதுகலை பட்டங்களை பெற்றிருக்கிறவர் டாக்டர் அம்பேத்கர் என்பது ஒரு கூடுதல் செய்தியாகவே இன்று நான் அதை அறிந்தேன். ஏறக்குறைய 9 மொழிகளில், ஹிந்தி, பாலி, சமஸ்கிருதம், மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், பெர்ஷியன் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவராம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நவீன புத்தர் என்றும் அவர் அழைக்கப்படுகின்றார்.
அன்புக்குரியவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் ஏன் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஒருவேளை இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டோடு இவருக்கு ஏதாவது தொடர்பெடுக்கிறதா என்று சொன்னால் இல்லை, ஆனால் அதை நாம் உருவாக்கி கொள்ளலாம். எப்படி? அன்புக்குரியவர்களே, எவையெல்லாம் நல்லதாய் இருந்ததோ அவையெல்லாம் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. இன்று ஜனநாயகம், சகோதரத்துவம், இவையெல்லாம் நல்ல செய்தி. இந்த செய்தியை நமக்கு கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அன்புக்குரியவர்களே, இந்த சின்ன குறிப்புகளுக்கு பின்னணியில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தர விரும்புகின்ற செய்தியை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில், பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி. நேற்றைய தினமும் இதே பகுதியிலிருந்து தான் நாம் வாசிக்க கேட்டோம். பேதுரு பெந்தகோஸ்து நாளில் அருளிய அருளுரை என்கின்ற தலைப்பில் நேற்றைய தினம் வாசித்தோம். அதனுடைய நீட்சியாகவே இன்றைய முதல் வாசகமும் அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு யூத மக்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகின்றார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். நாங்கள் அதற்கு சாட்சிகள். இதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். இஸ் த லார்ட் அண்ட் இஸ் த மெசையா. மெசியா வருவார் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களே, அந்த மெசியாவை கடவுள் அனுப்பினார். அவர் நம்மிடையே இருந்தார், நம்மில் ஒருவராக இருந்தார். கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய அருள்மடையாளங்களை தம்முடைய கைகளால் அதை அவர் செய்தார். ஆனால் நாம் அவரை கண்டுகொள்ளவில்லை, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் அவரை புறக்கணித்தோம், இறுதியாய் சிலுவையில் அறைந்தோம். ஆனால் கடவுள் அவரை ஆண்டவர் மெசியாவும் ஆக்கினார் என்று சொல்லி உறுதியாய் அவர் அறிவிப்பு செய்கின்றார். இந்த செய்தியை கேட்டவர்கள், அன்புக்குரியவர்களை, வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் they felt as if they have been pierced. இந்த வார்த்தையை நாம் எங்கு வாசிக்கின்றோம்? மார்க்கு நற்செய்தியிலே. இயேசுனுடைய மரணத்திற்கு பிறகு இயேசு இறந்து விட்டாரா என்பதை உறுதி செய்வதற்கு அங்கிருந்த ரோமை படைவீர நூற்றுவத் தலைவன் இயேசுவினுடைய விழாவில் அவன் ஈட்டியால் குத்துகின்றான். ஜீசஸ் வாஸ் பியர்ஸ் வித் லென்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் அப்படியாய் உணர்கிறார்கள், ஏதோ ஒன்று நமக்குள் நடைபெறுகிறதே, ஏதோ ஒன்று நம்மை அழுத்துகின்றதே, ஏதோ ஒரு நேர்மறை பாதிப்பு நமக்குள் உருவாகுகிறதே, இது நமக்குள் ஒரு நேர்மறை சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கூடியிருந்தவர்கள் எல்லாரும் உணர்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி வசனம் சொல்லுகிறது, பேதுருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமணுக்கு பெற்றார்கள் என்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். அப்படி என்றால் பேதுருடைய வார்த்தையை 3000 பேர் கேட்டார்கள், அல்லது அதற்கு மேற்பட்டவர்களும் கேட்டிருக்கலாம். அப்ப இந்த 3000 பேருடைய உள்ளம் குத்தப்பட்டது. இதனால் பேதுருடைய வார்த்தையை கேட்ட அன்புக்குரியவர்களே, இன்று கடவுளுடைய வார்த்தை நமக்கும் அருளப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தையை நாமும் வாசிக்கின்றோம், கடவுளுடைய வார்த்தையை நாமும் கேட்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலிலும் அந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தப்படுகிறது. நம்முடைய உள்ளம் குத்தப்படுகிறதா? உள்ளம் குத்தப்பட்டவர்கள் மனமாறுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் மெசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நாம் ஏற்றுக்கொண்டோமா? நாம் விசுவாசிக்கிறோமா? இயேசுதான் உண்மையான கடவுள் என நாம் நம்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற பொழுது, தோல்விகளை எதிர்கொள்ளுகின்ற பொழுது, பயங்கள் நம்மை பயமுறுத்துகின்ற பொழுது, மரணத்தை எதிர்கொள்ளுகின்ற பொழுது, அல்லது மரணம் குறித்த செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நாம் இயேசுவை அங்கேயும் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம் அங்கேயும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அன்புக்குரியவர்களே, அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் மரமாறினார்கள், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றார்கள். இன்று நாமும் ஆவியினால் திருமுழுக்கு பெற அழைக்கப்படுகின்றோம். அதற்கு நாம் செய்யப்படுவதெல்லாம் மனமாற வேண்டும். இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் மனமாற வேண்டும். அன்புக்குரியவர்கள், இந்த நாட்களில் நாம் வீடுகளில் இருக்கின்றோம். நிறைய பேர் நம்ம சொல்லலாம், ஒரே போர் அடிக்குது ஃபாதர், என்ன பண்ணதுன்னே தெரியல ஃபாதர், என் பொண்டாட்டி மூஞ்சை தான் பார்க்குறேன், என் பொண்டாட்டி ஏன் மூஞ்சை பார்க்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைங்களை பார்க்குறோம், இல்லைன்னா போய் டிவியை பார்க்குறோம், இல்லையா மொபைல் வச்சு நோண்டிங்கிறோம், இல்லைனா பப்ஜி விளையாடிங்கிறோம், கேண்டி கிராஷ் விளையாடிங்கிறோம், எல்லாமே ஓகே. நேரத்தை எப்படியாவது கடத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம். அன்புக்குரியவர்களை, எப்பொழுதாவது குடும்பமாக அமர்ந்து இந்த மாதம் மே மாதம் 3rd வரைக்கும் உலக தலைவர் பிரதமர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். அரசியலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்,
தலைவர்களை நாம் மதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்ன செய்ய போகிறோம்? குறைந்தபட்சம் இந்த நாட்களிலாவது நாம் முழு விவிலியத்தையும் வாசிப்போம். கடவுளுடைய ஏதாவது ஒரு வார்த்தை நிச்சயம் நம்மை குத்தும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் புதிதாய் மாற்றிக்கொள்வோம். உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாய் மாறுவோம். இன்றைய நற்செய்தியில் இந்த மரியா மாறினாலே, மரியாவை குறித்த இதே பகுதியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பி ஞாயிறு காலை திருப்பலியில் நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 20:1-10 முடிவுள்ள பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். இன்று நமக்கு 11-18 முடிவுள்ள பகுதிகளை தியானிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் பின்புலத்தில் இயேசு மரியாவை தம்முடைய உயிர்ப்பின் சீடராய் மாற்றுகின்றார். இயேசு தம்மை மரியாவுக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த மரியா இயேசுவை காண்பதற்கு எவ்வளவு ஆர்வமாயிருந்தால், இயேசுவால் ஈர்க்கப்பட்டால், அன்புக்குரியவர்கள், இயேசுடைய ஏதோ ஒரு வார்த்தை அவளையும் மாற்றியிருக்கிறது. அவளுக்குள்ளும் ஒரு குத்து ஒன்று விழுந்திருக்கிறது. அவளும் உள்ளம் குத்தப்பட்டவராய் தன்னை மனமாற்றிக்கொண்டு இயேசுடைய சீடராய் மாறினார். எனவே தான் 20:1 சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே. எல்லா நற்செய்தியாளர்களும் இதை சொல்லுகின்றார்கள். ஒத்தமிழ் நற்செய்தியாளர்கள் சொல்லுகின்றார்கள், மரியா, மரியாவோடு சேர்ந்து குலோபாவின் மனைவி மரியா, இன்னொரு மரியா என்று சொல்லி அவர்கள் வரிசையாக பெண் சீடர்களை பற்றி சொல்லுகின்றார்கள். இந்த பெண் சீடர்கள் தான் இயேசுடைய கல்லறைக்கு முதன் முதல் செல்லுகின்றார்கள். இயேசுவை காணவில்லை என்பதை சீடர்களுக்கு சென்று அறிவிக்கின்றார்கள். யோவான் நற்செய்தியின் அடிப்படையில் மரியாதான் முதல் முதலில் சீடர்களிடம் சென்று சொல்லுகின்றார், கல் அகற்றப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை காணோம், துணி தனியாக இருக்கிறது. ஓடுகின்றார்கள், பேதுருவும் யோவானும் ஓடுகிறார்கள், உள்ளே நுழைகிறார்கள், பார்க்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். இயேசு சொன்னது அவர்களுக்கு நினைவு வருகிறது, இயேசு உயிர்த்து காண விரும்புகின்றேன். மகதலா மரியா சென்று சீடரிடம் என்ன சொல்லுகின்றார், நான் ஆண்டவரை கண்டேன். 20:18 நான் ஆண்டவரை கண்டேன் என்பவர்களே. That was a personal experience of this Mary of Magdalene. இன்று நமக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு இயேசு அனுபவத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு பெண்களிடத்தில் தன்னுடைய களப்பணியில் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார். ஒவ்வொருவரிடத்திலும், அவர் எதிர்கொண்ட எல்லா பெண்களிடத்திலும் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார். அவர்களுக்கான தனது அனுபவத்தை கொடுக்கின்றார். வரிசைப்படுத்தி பாருங்கள், இன்றைய நற்செய்தியில் மகதலா மரியாவுக்கு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார். பெத்தானியாவில் மரியாவுக்கும் அவருடைய சகோதரி மார்த்தாவுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அந்த 12 இரத்தப்போக்கினால் துன்பப்பட்டிருந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். நை நகரத்து கைம்பெண்ணுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அந்த 12 சிறுமி யாயுருடைய மகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு தாம் சந்தித்த பெண்களுக்கெல்லாம், யோவான் நற்செய்தி 4 சமாரிய பெண்ணுக்கு, யோவான் நற்செய்தி 8 விபச்சாரத்தில் பிரியப்பட்ட பெண்ணுக்கு, அன்புக்குரியவர்கள், நான் பெண்ணியும் பேசவில்லை, ஆனால் இயேசு எல்லாரையும் சமமாக கருதினார். எப்படி தம்முடைய அப்போஸ்தலர்களை கருதினாரோ நினைத்தாரோ அப்படித்தான் பெண் சீடர்களையும் இயேசு பார்த்தார். அன்புக்குரியவர்களே, எனவே தான் மகதலா மரியாவுக்கு தன்னுடைய முதல் உயிர்ப்பின் சம்பவத்தை வெளிப்படுத்துகின்றார். என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நீ போய் என் சகோதரருடன் சொல். அன்புக்குரியவர்களே, இன்று கடவுள் நமக்கும் இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவரிடம் போய் சொல்லுங்கள், இயேசு உயிரோடு இருக்கின்றார். இந்த இயேசு நம்மை பார்த்து கொள்வார். இந்த இயேசு எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். நம்பிக்கைக்குரிய செய்தியை சொல்லுங்கள். நிச்சயமா இப்படிப்பட்ட செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, மகதலா மரியா சொன்னாலே நான் ஆண்டவரை கண்டேன், நிச்சயமாய் நாமும் சொல்ல முடியும். இந்த நாட்களுக்கு பிறகு, இந்த அனுபவங்களுக்கு பிறகு, இந்த குடும்பத்திலேயே வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்ற இந்த சூழலுக்கு பிறகு நாமும் சொல்லுவோம், நான் ஆண்டவரை கண்டேன், என் கணவனில் கண்டேன், என் மனைவியில் கண்டேன், என் பிள்ளைகளில் கண்டேன், என் பெற்றோரில் கண்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடவுள் நம்மை மாற்றுவார். அன்புக்குரியவர்கள், அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பள்ளியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.
சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக் கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் மீறுபாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரிய காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து உயிர்த்த இக்காலத்தில் உமை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தம் சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்து எப்பின் திராட்சரசம் நிரம்பிய கிணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன் என்னை ஆயர்கள் திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் முகந்தவராய் உலகவிட்டு அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் எல்லார் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் முகந்தவராய் இருந்தோர் ஆகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள மேமண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன்.
நான் ஆண்டவரை கண்டேன் என்ற பெருத்த மகிழ்ச்சியோடு சீடர்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பை முன்னறிவித்த மகதலா மரியாவோடு நாமும் மகிழ்ச்சியோடு இயேசு உயிர்த்து விட்டார், அவரே நம் ஆண்டவர், அவரே நம் மெசியே என்று அறிக்கையிட்டு அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரம்பிரித்து ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட நருளும் இம்மென்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்க நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால்
மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலுலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள். அல்லேலூயா. பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1:1-2 முடிய உள்ள இறைவசனங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழிக்க நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேச்சினை அடைய தகுதி பெறச் செய்வீராக்கு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் மனமாறி இயேசுவை ஆண்டவர் மேசியா என ஏற்றுக்கொள்ளாருள் வேண்டி சென்று வாழுங்கள். திருப்பலே நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருள்வரும் கரங்களை குவிப்போம். அன்னை மரியாளை நோக்கி திருத்தந்தை அவர்கள் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நிறைப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களையும் இடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாற்றுக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கண்ணியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஓ மேரி, You always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you, health of the sick, who are the cross took part in Jesus' pain. Keeping your faith firm, O dear mother, you know what we need and we are sure you will provide it to us, so that as in Cana of Galilee, we may return to joy and to feasting after this time of trial. Help us, Mother of Divine Love, to conform the will of the Father and to do as we are told by Jesus, who has taken upon himself our sufferings and carried our sorrows, to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection we seek refuge. Holy Mother of God, do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger. O glorious and blessed Virgin. Amen. Thank you.
நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினை காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினை காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை நிறுவுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினை காட்டுங்கள். நன்மைகள் உண்டாகும் நன்றி தந்திட நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினை காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை நல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா.